Hi students, in this video we are going to see part 2 of unit 3 supplementary reader The First Patient by C.V. Burgess. At the end of part 1 we saw that the metallic screech is heard again from the surgery and there was fresh sobs from woman 1. She cried saying, "I can't stand it. Oh Joe, Joe, Joe." Man 4 groans in pain. Small boy asks his mother, "What was that noise, mummy?" Man 8 says, "Don't ask awkward questions, Maurice." அதாவது மேன் 4 பல்லு வழியால் துடிச்சிட்டு இருக்காரு, சத்தமாக அப்படியே வழியில் கத்துறாரு. அந்த சின்ன பையன், என்னம்மா சத்தம் அது அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேவையில்லாத கொஷின்லாம் கேட்காதம்மா, ஒரே ஸ்பேஸாம உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேன் 7 சேஸ், "ஐ வில் டெல் யூ லிட்டில் பாய், தட் நாய்ஸ் வாஸ் அ மேன் ஹேவிங் அ டூத் அவுட். தட்ஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு சவுண்ட் வென் யூ ஹேவ் யுவர்ஸ் அவுட், ஒன்லி மச் மச் லவுடர் பிகாஸ் தென் இட் வில் பி இன்சைட் யுவர் ஹெட்." அவங்க அம்மா பேசாமல் உட்கார சொல்லும்போது மேன் 7 அந்த ஸ்மால் பாய்கிட்ட சொல்கிறாரு, "தம்பி இங்கே வா, நான் சொல்கிறேன் அந்த சத்தம் என்ன சத்தம்னு." அது ஒன்றும் இல்லை, உள்ள சர்ஜரிக்குள்ளே ஒரு மேனோட பல்லை பிடுங்குறாங்க, அப்போ வழி தாங்க முடியாமல் அவர் கத்துறாரு, "இப்படி தான் நீயும் உள்ளே போயிருக்கும்போது உன் பல்ல பிடுங்கும்போது சத்தம் போடுவ, உன்னோட சத்தம் இன்னும் இதை விட பலமாக இருக்கும், ஏன்னா நீ சின்ன பையன், வழி தாங்க மாட்ட, நீ ரொம்ப கத்துவ" அப்படின்னு சொல்கிறாரு. மேன் 6 சேஸ், "வாட் அ திங் டு டெல் அ ஸ்மால் பாய், ஒரு சின்ன பையன்கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விமன் 6 அந்த மேன் 7 கிட்டே சொல்கிறாங்க. மேன் 6 ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு, டிஸ்கஸ்டிங். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்கஸ்டிங்னா காசிங் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆஃப் டிஸ்லைக், என்னடா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரி சொல்லி பயமுறுத்துறாரு அப்படின்னு சொல்லி மேன் 6 முகத்தை சுழிச்சிட்டு அப்படியே பார்க்குறாரு. மேன் 7 அகைன் சேஸ், "இட் வில் டூ த லேட் குட், பிரிங் தம் அப் நேச்சுரல் ஐ ஆல்வேஸ் சே." அதாவது உள்ளதை உள்ளபடி சின்ன பிள்ளைங்கிட்ட சொல்லணும், லேட் மீன்ஸ் ஸ்மால் பாய், சின்ன பையன்கிட்ட சொல்லிட்டா நல்லது தானே, அப்போ தானே அவன் மைண்டை செட் பண்ணிக்குவான், அவன்கிட்ட உண்மை என்னவோ அதை சொல்லியே கொண்டு வரணும், தெரியப்படுத்திடணும் முன்கூட்டியே, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸ்மால் பாய் சேஸ், "ஹோ மம்மி, மம்மி டேக் மீ டு ஸ்கூல் குயிக், டேக் மீ டு ஸ்கூல்." என்ன சொல்கிறான், "அம்மா என்னை ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க" அப்படின்னு சொல்லி கத்துறான். விமன் 8 சேஸ், "டேக் யூ டு ஸ்கூல், வாட் ஆன் எர்த் டு யூ மீன், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா, என்ன சொல்கிற நீ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஸ்மால் பாய் சேஸ், "ஐ ஹவன் காட் டூத் ஏக் அட் ஆல், ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கெட் அப் ஸ்கூல், டேக் மீ டு ஸ்கூல் மம்மி ப்ளீஸ்." வாட் த ஸ்மால் பாய் சேஸ், "அம்மா எனக்கு பல்லு வழியே இல்லை, நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன், எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கலை, ஸ்கூலை கட் பண்ணுறதுக்காக தான் நான் பல்லு வழி இருக்குதுன்னு சொன்னேன், அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு பல்லையும் பிடுங்க வேண்டாம், இங்கே ஹாஸ்பிட்டலையும் இருக்க வேண்டாம், என்னை ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க ப்ளீஸ், என்னை ஸ்கூலுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எவ்ரி ஒன் லாஃப்ஸ். விமன் 8 சேஸ், "ஐ டேக் யூ டு ஸ்கூல் ஆல் ரைட் அண்ட் ஐ வில் கெட் தி ஹெட்மாஸ்டர் டு கிவ் யூ அ குட் த்ராஷிங். She takes the small boy by the ear. She drags him out." அதாவது அந்த விமன் 8 சொல்கிறாங்க தான் சன்னுக்கிட்ட, "சரி சரி நான் உன்னை ஸ்கூலுக்கு கூட்டி போகிறேன், கூட்டிகிட்டு போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லி நல்லா அடி கொடுக்க சொல்கிறேன், த்ராஷிங் மீன்ஸ் டு கிவ் இம் நைஸ் பீட்டிங்ஸ்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே அவன் காதை பிடிச்சி இழுத்துட்டே போகிறாங்க. எக்ஸிட் விமன் 8 அண்ட் ஸ்மால் பாய், த ஸ்மால் பாய் இஸ் எல்லிங். சொல்லிக்கிட்டே ரெண்டு பேரும் கிளினிக்கை விட்டு வெளியில் போகிறாங்க. ஸ்மால் பாய் வழி தாங்க முடியாமல் கத்துறான், எல்லிங் மீன்ஸ் ஷவுட்டிங். மேன் 5 சேஸ், "அ லிட்டில் டிசிப்ளின், தட்ஸ் வாட் ஹீ வாண்ட்ஸ்." அதாவது மேன் 5 சொல்கிறாரு, அந்த சின்ன பையன்கிட்ட கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லை, கொஞ்சமாவது அவனுக்கு டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விமன் 5 இஸ் ஸ்டில் ஷோயிங் ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். விமன் 5 சேஸ், "திஸ் ஒன் ஷுட் மேக் குவைட் அன் இம்ப்ரெஷன் ஆன் யூ டியர்." அதாவது விமன் 5 என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்க ஃபோட்டோகிராஃப்ஸை காமிச்சிட்டு இருக்கிறதுலையே குறியாக இருக்காங்க. விமன் 6 கிட்ட சொல்கிறாங்க, "இந்த பிக்சர் உங்களை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணும் பாருங்கள்" அப்படின்னு சொல்லி விமன் 6 கிட்ட காமிக்கிறாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபை. விமன் 6 "எஸ் இட் டஸ் ஆமாம் ஆமாம் இட் ரியலி இம்ப்ரெஸஸ் மீ" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெர் இஸ் அ லவுட் ஹேமரிங் ஃப்ரம் தி சர்ஜரி. சர்ஜரிக்குள்ளேருந்து ஹேமரிங் சவுண்டு, அதாவது நர்ஸ் முதல்ல வெளியில் வந்துட்டு உள்ளே போகும்போது ஒரு ஹேமர் கொண்டு போனாங்கல்ல, அந்த ஹேமரோட சவுண்டு இப்போ உள்ளேருந்து கேட்குது. டென்டிஸ்ட் சொல்கிறாரு உள்ள, அவரோட வாய்ஸ் மட்டும் வெளியே கேட்குதான், "டூ ஹரி நர்ஸ் ஆர் வி வில் நெவர் கெட் திஸ் திங் ஷிஃப்ட்,
வேகமா போயிட்டு வாங்க நர்ஸ் இல்லாட்டி இந்த பொருளை நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்டர் நர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி. சர்ஜரிக்குள்ளே இருந்து நர்ஸ் வெளியில் வர்றாங்க. நர்ஸ் வாக்ஸ் அக்ராஸ் தி ஸ்டேஜ் அண்ட் ஆஃப் லெஃப்ட். வந்து அவங்க அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து க்ராஸ் பண்ணி அந்த பக்கமாக போயிடுறாங்க. மேன் சிக்ஸ் சொல்கிறாரு, எந்திரிச்சு நிற்கிற மாதிரி அப்படியே டென்ஷன் ஆகி சொல்கிறாரு, வெல் ரியலி ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் வெயிட். டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளால் வெயிட் பண்ண முடியாது போல் இருக்கு, ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேன் ஃபைவ் சேஸ், நெய்தர் கேன் ஐ, ஐ வில் பி வெரி லேட் ஃபார் ஒர்க். நானும் தான், எனக்கும் லேட் ஆகிடும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் எந்திரிக்க பார்க்குறாரு. எக்ஸிட் மேன் ஃபைவ் அண்ட் மேன் சிக்ஸ். மேன் ஃபைவும் மேன் சிக்ஸும் கிளினிக்கில் இருந்து கிளம்பி போயிடுறாங்க, ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக்கில் இருந்து போயிடுறாங்க. விமன் சிக்ஸ் சேஸ், பட் ஷோர்லி தே கான்ட் ரியலி பி யூசிங் தோஸ் டூல்ஸ் டு டேக் அவுட் அ டூத். விமன் சிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே கொண்டு போகிற ஹேமராக இருக்கட்டும் கட்டிங் பிளேயராக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் வந்து அவங்க பேஷண்ட்ஸுக்கு பல்ல பிடுங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விமன் ஃபோர் சேஸ், யூ ஹர்ட் வாட் த மேன் செட், ஆமாம் ஆனால் இந்த மேன் என்ன சொன்னார்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விமன் சிக்ஸ் சேஸ், அண்ட் தோஸ் மென் ஹேவ் கான் டு, ஆமாம் ஆமாம் அவங்க இந்த கட்டிங் பிளேயரு ஹேமர் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பல்ல விடுங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்ன பையனையும் பயமுறுத்தி கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க போயிட்டாங்க வெளியில் அப்படின்னு சொல்லி மேன் சிக்ஸ் சொல்கிறாங்க. மேன் செவன் சேஸ், கவர்ட்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தேம், தே கான் டேக் இட். கவர்ட்ஸ் அப்படின்னா கோழைகள், அவங்க எல்லாரும் போனவங்க எல்லாரும் பயந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு இங்கே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தனக்கும் யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலேயே ஆஃபீஸுக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள்ஸ் சேஸ், மம்மி ஐ வாஸ் ஒன்லி ஜோக்கிங் அபவுட் மை டூத் ஏக் டூ, ஐ ஹவ்ன்ட் ரியலி காட் ஒன், ஐ வாஸ் ஒன்லி ட்ரைங் டு கெட் ஆஃப் ஸ்கூல். சின்ன பொண்ணு என்ன சொல்கிறா அவங்க அம்மாட்ட, அம்மா நானும் பல்லு வலிக்குதுன்னு உங்கள்கிட்ட ஜோக்கு தான் அடித்தேன், எனக்கு உண்மையிலேயே பல்லு வலி இல்லை, நான் ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. விமன் செவன் சேஸ், நான் சென்ஸ் டார்த்தி, யூ நோ யுவர் டூத் இஸ் ஆஸ் பிளாக் ஆஸ் தி கிச்சன் ரேஞ்ச், யூஆர் ஒன்லி ட்ரையிங் டு கெட் அவுட் ஆஃப் இட். விமன் செவன் என்ன பண்ணுறாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட, டார்த்தி நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லி திட்டி, உன் பல்லு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு தெரியுமா, அடுப்பு கறி மாதிரி இருக்குது, யூ ஆர் ஒன்லி ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் இட். பல்ல அந்த பல்லை பிடுங்கினா வலிக்குமே அப்படிங்கிற பயத்தால் தான் இப்போ நீ பல்லே வலிக்கலை அப்படின்னு போய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. த லிட்டில் கேர்ள் பிரேக்ஸ் இன்டு அ ஹவுல், அவள் அப்படியே அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறா, கத்தி பல்ல வலி இருக்கிறவன், இல்லை இல்லை வேண்டாம் பல்ல பிடுங்க வேண்டாம் நான் ஸ்கூலுக்கே போகணும் அப்படின்னு சொல்லி கத்துறா அழறா. மேன் டூ சேஸ், ஐ கான்ட் ஸ்டாண்ட் ஹவுலிங் சில்ட்ரன், ஹவுலிங் மீன்ஸ் க்ரையிங் லவுட்லி, ஸ்டாண்ட் மீன்ஸ் பேர், தாங்கிக்கிறது சகிச்சுக்கிறது. ஸோ மேன் டூ சேஸ், கத்திக்கிட்டு இருக்க பிள்ளைகள் இருக்கிற இடத்துல எனக்கு சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியல, நான் போகிறேன், ஐ எம் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாரு. மேன் த்ரீ ஆல்சோ சேஸ், அண்ட் ஐ கான்ட் ஸ்டாண்ட் தம் எய்தர், ஐ எம் கம்மிங் வித் யூ, என்னாலையும் பேர் பண்ண முடியல, சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல இந்த பிள்ளைகள் கத்துறதை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு, நானும் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன் த்ரீயும் கிளம்புறாரு. எக்ஸிட் மேன் டூ அண்ட் மேன் த்ரீ. மேன் டூ மேன் த்ரீயும் கிளினிக்லேருந்து கிளம்பி போயிடுறாங்க. விமன் செவன் சேஸ், நவ் சி வாட் யூ ஹவ் டன் டார்த்தி, யூ ஹவ் சேஸ்ட் தோஸ் மென் அவே. அதாவது விமன் செவன் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, பாரு டார்த்தி நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு, எல்லாரையும் விரட்டிட்ட அல்லது கத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள் சேஸ், தே ஆர் லக்கி. அதாவது என்ன சொல்கிறா லிட்டில் கேர்ளு, அவங்கெல்லாம் லக்கி இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, உள்ளே போயிருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டூல்ஸ் கிட்ட எல்லாம் கஷ்டப்பட போகிறது இல்லை, நான் தான் இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறவங்க லக்கி அப்படின்னு சொல்கிறான். த லிட்டில் கேர்ள் ஹவுல்ஸ் அகெயின், த நர்ஸ் என்டர்ஸ் திஸ் டைம் வித் அ ஹேக்ஸா. லிட்டில் கேர்ள் என்ன பண்ணுறா, மறுபடியும் அழறா கத்துறா. இந்த டைம் நர்ஸ் வரும்போது கையில் ஒரு ஹேக்ஸா பிளேடு எடுத்துகிட்டு வராங்க. வாட் இஸ் ஹேக்ஸா, ஹேக்ஸா இஸ் அ டூல் தட் இஸ் யூஸ்டு டு கட் த வுட், மரத்தெல்லாம் அறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் ஹேக்ஸா பிளேடு, அதை எடுத்துகிட்டு வர்றாங்க இந்த டைம். விமன் ஒன் சேஸ், ஹோ ஜோ ஜோ, ஹி வில் நெவர் ஸ்டாண்ட் இட், த சவுண்ட் ஆஃப் சாயிங் ஆல்வேஸ் டிட் புட் ஹிஸ் டீத் ஆன் எட்ஜ்.
அதாவது உள்ள எடுத்துட்டு போறாங்களா அத பார்த்துட்டு விமன் 1 என்ன செய்றா ஐயோ இந்த டைம் ஆக்சோ பிளேட் எடுத்துட்டு போறாங்களே உள்ள ஜோ கிட்ட இத யூஸ் பண்ண போறாங்களே அவன் இத தாங்க மாட்டானே ஹி காண்ட் ஹி will never stand it அப்படினா அவன் இத தாங்க மாட்டானே பேர் பண்ண மாட்டானே த சவுண்ட் ஆஃப் சாயிங் ஆல்வேஸ் டிட் புட் ஹிஸ் டீத் ஆன் எட்ஜ் ஐயோ ஏற்கனவே பல டூல்ஸ் உள்ள போயிருச்சு இந்த டைம் சா போகுது ஹாக்சோ போகுது அத வந்து யூஸ் பண்ணும்போது உண்டாகிற சத்தம் அவன் பல்லுக்கே ஒரு முடிவை கொண்டு வந்துரும் சொல்லி அழறா கத்துறா மேன் 7 சேஸ் திஸ் டைம் த சா வில் பி ஆன் த எட்ஜ் ஆஃப் ஹிஸ் டீத் மேன் 7 என்ன சொல்றான் இந்த டைம் கொண்டு போற இந்த ஹாக்ஸா வந்து கண்டிப்பா ஜோவோட பல்லுல தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பயத்தை கூட்டி விடுறான் விமன் 2 சேஸ் ஹோ யூ ஆர் ஹாரிபிள் மேன் உமன் 2 என்ன சொல்கிறாங்க ஐயோ நீ ஒரு பயங்கர மோசமான ஆள் இப்படியா சொல்கிறது பயமுறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு விமன் 2 சொல்கிறாங்க விமன் மேன் 7 சேஸ் காண்ட் ஐ ஈவன் மேக் அ ஜோக் ஆனால் ஒரு ஜோக்குக்கு தான்ப்பா சொன்னேன் ஜோக்குக்கு கூட சொல்லக்கூடாதா இதையும் அப்படின்னு மேன் 7 கேட்குறான் மேன் 8 சேஸ் வி நீட் சம்திங் டு சேர் அஸ் அப் அதாவது நம்மளை நாமளே உற்சாகப்படுத்திக்கிறதுக்கு எதையாவது செய்யணும்ல அதனால் ஒரு ஜோக்குக்காக சொல்கிறாரு அவர் அப்படின்னு சொல்லி மேன் 8 சொல்கிறான் விமன் 4 சேஸ் Surely it's against the law for a dentist to use a saw like that. அதாவது உமன் 4 என்ன சொல்கிறாங்க உண்மையிலேயே ஒரு டென்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆக்சா பிளேடு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயம் லாவே கிடையாது யூஸ் பண்ணவே கூடாது அவர் இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க த சவுண்ட் ஆஃப் வயலண்ட் சாயிங் இஸ் ஹர்ட் ஃப்ரம் த சர்ஜரி மேன் 4 க்ரோன்ஸ் லவுட்லி உள்ளேருந்து சவுண்ட் என்ன அந்த ஹாக்ஸா பிளேடை கொண்டு போன உடனே அதோட சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு மேன் 4 ஒரு பக்கம் வழியில் துடிக்கிறாரு விமன் 1 சேஸ் ஹோ நோ ஜோ நோ ஜோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வரும்போதெல்லாம் ஐயோ ஜோக்கு யூஸ் பண்ணுறாங்களே அந்த ஹாக்ஸாவை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் விமன் 1 மேக்ஸ் அ டேஷ் ஃபார் த டோர் பட் இஸ் ப்ரிவென்டட் ஃப்ரம் ஓப்பனிங் இட் பை விமன் 2 அண்ட் விமன் 6 விமன் 1 கத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஓடிப்போய் இந்த சர்ஜரியோட டோரை திறந்துக்கிட்டு உள்ளே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த விமன் 2வும் விமன் 6ம் பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க அவளை தடுத்து நிறுத்தி கூட்டிகிட்டு வந்து அவங்க பிளேஸில் உட்கார வைக்கிறாங்க விமன் 3 சேஸ் யூ ரியலி மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் விமன் 3 விமன் 1கிட்ட சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதியாயிரு கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விமன் 2 சேஸ் தேர் தேர் டியர் ஐ எம் ஷுர் இட்ஸ் நாட் ஆஸ் பேட் ஆஸ் இட் சவுண்ட்ஸ் உட்காரு உட்காரு அப்படியே அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு விமன் 2 விமன் 1 கிட்ட சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இதையும் சொல்றாங்க நம்ம கேட்குற அளவுக்கு உள்ளேருந்து வர்ற சத்தம் கேட்குற அளவுக்கு அங்கே ஒன்றும் ரொம்ப மோசமாக எதுவும் நடந்துராது அப்படின்னு சொல்லி அவளை அமைதிப்படுத்துறாங்க தே பிளேஸ் விமன் 1 பேக் இன் ஹெர் சீட் அமைதிப்படுத்தி அவளை அப்படியே அவள் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க விமன் 1 says I am not waiting to find out I have heard enough உள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க போறதுக்கு அவசியமே இல்லை எனக்கு நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போறதும் இல்லை உள்ளேருந்து வர சத்தமே என்ன நடக்குது உள்ளங்கிறத எனக்கு காமிக்குது அப்படின்னு சொல்லி விமன் 1 சொல்றாங்க விமன் 3 says I prefer to keep my toothache விமன் 3 ஒரு பக்கம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொண்டு போய் அவங்க யூஸ் பண்றதுக்கு எனக்கு பல்லு வழியே தேவலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க விமன் 4 says so do I me too those pliers would never fit my மவுத் எனிவே இட்ஸ் பெட்டர் தேன் பீயிங் மர்டர்ட் எனிவே விமன் 4 என்ன சொல்கிறாங்க ஸோ டூ ஐ எனக்கும் தான் பல்லு வழியே பெட்டர் இவங்க கொண்டு போய் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சர்ஜரிக்குள்ள சத்தத்தை கேட்கும்போது பல்லு வழியே தேவலாம் போல் இருக்கு மீ டூ அப்படின்னு சொல்கிறாங்க Those pliers would never fit my mouth anyway. உள்ளே கொண்டு போகிற அந்த கட்டிங் பிளையர்ஸாக இருக்கட்டும் ஆக்ஸாவாக இருக்கட்டும் ஹேமராக இருக்கட்டும் அதெல்லாம் என்னோட வாய்க்கு சரி வராதுப்பா என் வாயில் என்னோட பல்லுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் பெட்டர் தேன் பீயிங் மர்டர்ட் எனிவே இதுக்கு அவங்க நம்மளை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டே விமன் 4 எழுந்திருக்கிறாங்க எக்ஸிட் விமன் 3 விமன் 4 அண்ட் விமன் 6 உமன் 3, 4, 6 மூணு பேரும் கிளினிக்கை விட்டு வெளியில் எழுந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க மேன் 7 சேஸ் ஜஸ்ட் வாட்ச் தெம் கோ கவர்ட்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் மேன் 7 என்ன சொல்கிறாரு
போகிறாங்க பாரு எந்திரிச்சவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விவன் டூ சேஸ் இட்ஸ் ஆல் வெரி வெல் யூ டாக்கிங் திஸ் வே, யூ டோன்ட் சீம் டு ஹாவ் எனி நர்வ்ஸ் அட் ஆல். அதாவது விவன் டூ சொல்கிறாங்க அந்த மேன் செவன் கிட்ட, இட்ஸ் ஆல் வெரி வெல் யூ டாக்கிங் திஸ் வே, நீங்கள் இப்படிலாம் பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது, யூ டோன்ட் சீம் டு ஹாவ் எனி நர்வ்ஸ் அட் ஆல், உங்களுக்கு எந்த பயமுமே இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேன் செவன் அதுக்கு சொல்கிறாரு, திஸ் இஸ் நத்திங் டு சம் ஆஃப் த திங்ஸ் I have heard of. I could tell you things that would make your hair stand on end. There was once. அப்படின்னு ஒரு புது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னா, ஐ குட் டெல் யூ திங்ஸ் தட் வுட் மேக் யுவர் ஹேர் ஸ்டாண்ட் ஆன் எண்ட். அதாவது என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு என்ன ஆகும், பயத்தில் முடியலாம் அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தெர் வாஸ் ஒன்ஸ் அப்படின்னு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விமன் டூ சேஸ் ஐ ஆம் ஷுர் வி டோன்ட் வாண்ட் டு ஹியர் இட், மை ஹேர் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் எண்ட் ஆல்ரெடி. அதாவது விமன்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஐயோ அப்பா நீங்கள் எதையும் சொல்லவும் வேண்டாம், நாங்கள் கேட்கவும் வேண்டாம், என்னோடய முடியெல்லாம் பயத்தில் ஆல்ரெடி எப்படி இருக்குது, இப்போ தூக்கிக்கிட்டு தான் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த சாயிங் இஸ் ஹர்ட் அகைன் ஈவன் லவுடர் அண்ட் ஹார்ஷர் திஸ் டைம். விமன் ஒன் வெயில்ஸ் அண்ட் மேன் ஃபோர் க்ரோன்ஸ். அதாவது சர்ஜரிக்குள்ளேருந்து அந்த சாயிங் சவுண்டு மறுபடியும் கேட்குது, முன்னே விட இப்போ ரொம்ப ஹார்ஷாகவே கேட்குது. விமன் ஒன் அழறாங்க, ஐயோ ஜோக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழறாங்க. அண்ட் மேன் ஃபோர் க்ரோன்ஸ், மேன் ஃபோர் என்ன பண்ணுறாரு, வழியில் ஒரு பக்கம் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. விமன் ஃபைவ் சேஸ் டோன்ட் யூ வாண்ட் டு சீ எனி மோர் ஆஃப் மை ஹாலிடே ஃபோட்டோஸ். விமன் ஃபைவோட வேலை என்ன, அவங்க கையில் இருக்க ஃபோட்டோஸை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ அவங்க கேட்குறாங்க யாருக்கிட்ட, மேன் எயிட்டுக்கிட்ட, என்னோடய ஃபோட்டோஸை ஏதாவது நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே மேன் எயிட் என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு வெளியில் போயிடுறாரு. வெல் ரியலி ஹவு ரூட், அதாவது வெளியில் போகிறாரு ஒன்றும் ரிப்ளை பண்ணாமல் போகிறாரு அப்படிங்கிறத பார்த்து விமன் ஃபைவ் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ ரூடாக இருக்கா இருப்பார், பேசாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விமன் ஃபைவ் மூவ்ஸ் டு விமன் செவன். மேன் எயிட் மூவ் ஆன பிறகு அந்த விமன் ஃபைவுக்கு அவங்க ஃபோட்டோஸை யார்கிட்டையாவது காமிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ விமன் செவன் அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் வராங்க. வுட் யூ லைக் டு சீ சம் ஆஃப் மை ஹாலிடே ஃபோட்டோஸ், அதாவது என்னோடய ஹாலிடே ஃபோட்டோஸை பார்க்க நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்டுக்கிட்டு அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. விமன் செவன் சேஸ் வெல் ஐ டோன்ட் ரியலி, அம்மா எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. விமன் ஃபைவ் சேஸ் நவ் நவ் டோன்ட் பி ஷை, நவ் திஸ் ஒன் இஸ் அ பிட் பிளர்ட் பட் டவுன் இன் தி கார்னர் யூ கேன் சீ மை சிஸ்டர் இன் லாஸ் லிட்டில் பாய். அதாவது விமன் ஃபைவ் என்ன சொல்கிறாங்க விமன் செவன் கிட்ட, இல்லை இல்லை பார்க்குறதுக்காக ரொம்ப ஒன்றும் வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க, இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ கூட கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, அதாவது நாட் கிளியர், அது கிளியராக இல்லை பாருங்கள், இதில் இந்த கீழே ஒரு பாய் இருக்கான் பாருங்கள், அவன் தான் என்னோடய சிஸ்டர் இன் லாவோட லிட்டில் பாய் அப்படின்னு காமிக்கிறாங்க. விமன் செவன் டேக்ஸ் தி ஆஃபர்டு ஃபோட்டோகிராஃப் ரிலக்டன்ட்லி அண்ட் லுக்ஸ் அட் இட் வேக்கன்ட்லி. த சர்ஜரி டோர் ஓப்பன்ஸ் அண்ட் த டென்டிஸ்ட் என்டர்ஸ். ஹி லுக்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் பாதர்டு, ஹி ஸ்டாண்ட்ஸ் இன் தி டோர் வே. விமன் செவன் என்ன பண்ணுறாங்க, அந்த விமன் ஃபைவ் அந்த ஃபோட்டோ பர்டிகுலர் ஃபோட்டோவை கொடுத்து காமிக்கும்போது வேண்டா வெறுப்பாக அதை வாங்கி கடனேன்னு பார்க்குறாங்க. த சர்ஜரி டோர் ஓப்பன்ஸ் அண்ட் த டென்டிஸ்ட் என்டர்ஸ். உள்ள சர்ஜரிக்குள்ளே இருந்து டென்டிஸ்ட் வெளியில் வராரு. ஹி லுக்ஸ் வெரி ஹார்ட் அண்ட் பாதர்டு, அப்படியே உள்ளேருந்து வெளியில் குதிச்சு போய் அப்படியே கலப்பாக வெளியே வராரு. அப்படியே வந்து டோர்வே கிட்ட நிற்கிறாரு. வந்து டென்டிஸ்ட் சொல்கிறாரு, ஹி சேஸ் ஐ எம் ஃபெட் அப் வித் திஸ், ஐ எம் ஆஃப் டு கெட் சம்மன் ஹூ நோஸ் சம்திங் அபவுட் த ஜாப். எனக்கு போதும் போதும்னு போயிடுச்சு, நான் போய் வேறு யாராவது இந்த வேலையை நல்லா தெரிஞ்சவங்கள கூட்டிகிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. த டென்டிஸ்ட் ஸ்ட்ரைட்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் எக்ஸிட்ஸ் லெஃப்ட். ஃபார் அ மொமெண்ட் விமன் டூ மேன் ஃபோர் அண்ட் விமன் ஃபைவ் சிட் கேப்பிங். தென் விமன் ஒன் ஃபெயில்ஸ் ஆஸ் விமன் டூ விமன் செவன் அண்ட் த லிட்டில் கேர்ள் ஸ்டாண்ட் அண்ட் மேக் ஃபார் தி டோர் லெஃப்ட். வெளியில் வந்த டென்டிஸ்ட் என்ன செய்கிறாரு, அவங்க எல்லாம் உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து ஸ்ட்ரைட் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாக்கிங், அப்படியே வேகமாக காலை நீள நீளமாக லாங்காக எடுத்து வச்சு நடந்து அந்த பக்கம் போகிறாரு. அந்த நேரம் விமன் டூ
man 4 and women 5 மூணு பேர் என்ன பண்றாங்க கொஞ்சம் gap விட்டு உட்கார்ந்திருக்காங்க then women 1 wails women 1 ஒரு பக்கம் ஐயோ ஜோக் ஏதோ பண்றாங்க போறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரே அழுகு அழுதுட்டு இருக்காங்க as women 2 women 7 and the little girl இவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்க வெளியில போறதுக்காக எழுந்திருச்சு கிளம்புறாங்க man 7 says this is the end I am off man 7 என்ன சொல்றாரு அப்பா போதும் இவ்வளவுதான் நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு தேர் ஆர் கிரைஸ் ஆஃப் மீ டூ ஸோ அம் ஐ ஹியர் ஐ கோ எக்ஸெட்ரா அண்ட் ஆல் எக்ஸப்ட் விமன் ஒன் அண்ட் விமன் ஃபைவ் கோ அவுட் இன் அ ஹரி அதாவது ஒவ்வொருத்தரா இப்படி மீ டூ நானும் போகிறேன் ஸோ அம் ஐ அதனால் நானும் போகிறேன் ஹியர் ஐ கோ நான் இந்தா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கிளம்பி வெளியில் போயிடுறாங்க கிளினிக்கை விட்டு கடைசியில் யார் இருக்காங்க விமன் ஃபைவும் விமன் ஒன்னு மட்டும் இருக்காங்க ஏன் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க பிகாஸ் விமன் ஒன்னோட ஹஸ்பண்ட் அதாவது மேன் ஒன் ஜோ உள்ளே இருக்கான் சர்ஜரிக்குள்ளே ஸோ அவரை விட்டுட்டு அவங்க ஒய்ஃப் போக முடியாது விமன் ஃபைவுக்கு யாருக்கிட்டையாவது தான் கொண்டு வந்திருக்க ஃபோட்டோஸை காமிக்கணும் அதனால் கடைசி ஒரு பேஷண்ட் இருக்க வரைக்கும் அவங்கக்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மிச்சம் இருக்காங்க விமன் ஃபைவ் சேஸ் வெல் ரியலி பீப்புள் ஆர் வெரி ரூட் எல்லாரும் எந்திரிச்சு இப்படி போகிறாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அவங்களாம் ரூட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு விமன் ஃபைவ் பிளேம் பண்ணுறாங்க விமன் ஃபைவ் லுக்ஸ் அட் தி வெயிலிங் விமன் ஒன் எல்லாரும் போயாச்சு மிச்சம் யார் இருக்கா விமன் ஃபைவுக்கு ஃபோட்டோஸை காமிக்க விமன் ஒன் மட்டும்தான் இருக்காங்க அவங்கள அப்படியே பார்க்குறாங்க வாட் எவர் இஸ் த மேட்டர் மை டியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆச்சு டியர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விமன் ஒன் கிட்ட விமன் ஒன் சேஸ் இட்ஸ் ஜோ புவர் ஜோ goodness knows what state he is in now அதாவது ஏன் அழறாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க ஜோ பாவம் என்னோட ஜோ கடவுளே அவனுக்கு என்ன தான் ஆச்சு உள்ளன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த நிலைமையில் உள்ளே இருக்காருன்னு தெரியலையே அப்படின்ட்டு புலம்புறாங்க விமன் ஃபைவ் சேஸ் ஜோ ஹூ இஸ் ஜோ அண்ட் வாட்ஸ் த மேட்டர் வித் ஹிம் ஜோவா யார் ஜோ என்ன ஆச்சு அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விமன் ஒன் சேஸ் ஐ எம் அஃப்ரைட் டு கோ இன் ஐ எம் அஃப்ரைட் டு லுக் ஜோ இஸ் மை ஹஸ்பண்ட் அண்ட் தட் ஆஃபுல் டென்டிஸ்ட் ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஹிம் ஹீ இஸ் இன் தேர் அதாவது விமன் ஒன் சொல்கிறாங்க எனக்கு இந்த சர்ஜரிக்குள்ளே போகவே பயமாக இருக்குது அவரை போய் பார்க்கவே பயமாக இருக்குது ஜோ அப்படிங்கிறது என்னோடய ஹஸ்பண்டு அண்ட் தட் ஆஃபுல் டென்டிஸ்ட் அதாவது அந்த மோசமான டென்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல ஹி ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் ஹிம் ரொம்ப நேரமாக அவரை உள்ளே வச்சுக்கிட்டு அவருக்கு ஏதோ பண்ணிகிட்டே இருந்தார் ஜோ இப்போ உள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விமன் ஒன் பாயிண்ட்ஸ் டு த சர்ஜரி சர்ஜரி பக்கம் கையை நீட்டி காமிச்சு இதை வந்து சொல்கிறாங்க விமன் ஃபைவ் கிட்ட விமன் ஒன் Women 5 says, well, I don't suppose he has come to any harm. Women 5 என்ன சொல்கிறாங்க இல்லை நான் அவருக்கு எதுவும் ஆயிருக்கும்லாம் நம்பலை அவர் பத்து நல்லா தான் இருப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விமன் ஃபைவ் சிட்ஸ் பிசைட் விமன் ஒன் சொல்லிக்கிட்டே விமன் ஃபைவ் விமன் ஒன் பக்கத்தில் உட்காடுறாங்க ஐ டெல் யூ வாட் டியர் யூ நீட் சியரிங் அப் ஹியர் யூ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் மை ஹாலிடே ஃபோட்டோஸ் தே ஆர் எவர் சோ சியர்ஃபுல் அதாவது டியர் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருங்க ஹியர் யூ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் மை ஹாலிடே ஃபோட்டோஸ் என்னோடய ஹாலிடே ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கவலையை மறக்க வைக்கும் சந்தோஷமாக இருக்க வைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க விமன் ஒன் பிரேக்ஸ் இன்ட்டு ஃப்ரெஷ் சாப்ஸ் விமன் ஃபைவ் சொன்னதை கேட்டுட்டு விமன் ஒன்னுக்கு மறுபடியும் அழுக வருது ஜோவை பற்றி கவலைப்படுறதா இவங்க ஃபோட்டோவை வந்து காமிக்கிறாங்களே நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜோவை பற்றி நினச்சி ரொம்ப அழுகிறாங்க Women 5 says, Oh dear me, where is that very amusing one? அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல டியர் மீ அப்படின்னு விமன் ஃபைவ் யாரை சொல்கிறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சு அவங்க கையில் இருந்ததில் அதை காணோம் அதனால் அவங்க அதை எங்கே போயிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்குள்ளே தேடுறாங்க விமன் ஃபைவ் லுக்ஸ் த்ரூ ஹேர் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளே இருக்கான்னு தேடி பார்க்குறாங்க ஐ மஸ்ட் ஹாவ் லாஸ்ட் இட் ஆ எஸ் இட் வில் ப்ராபப்ளி பி ஓவர் தேர் ஐயோ நான் அதை காண போட்டேன் போட்டிருக்கு ஆமாம் கண்டிப்பாக நான் முதல்ல உட்காந்துருந்தேனே அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விமன் ஃபைவ் வாக்ஸ் அக்ராஸ் டு ஹர் ப்ரீவியஸ் பொசிஷன் அண்ட் ஸ்டார்ட்ஸ் லுக்கிங் ஃபார் தி லாஸ்ட் ஃபோட்டோகிராஃப் விமன் ஒன் கண்டினியூஸ் சாபிங் என்டர் மேன் ஒன் ஃப்ரம் த சர்ஜரி விமன் ஃபைவ் என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சு அந்த முன்னாடி உட்காந்துருந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போய் ஃபோட்டோஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தேடி பார்ப்போம்னு போகிறாங்க அண்ட் ஸ்டார்ட்ஸ் லுக்கிங் ஃபார் த லாஸ்ட் ஃபோட்டோகிராஃப் காணா போன அந்த ஃபோட்டோவை தேடி பார்த்துட்டு இருக்காங்க விமன் ஒன் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்காங்க சர்ஜரிக்குள்ளே இருந்து மேன் ஒன் வெளியில் வராரு
Man one says, why? Whatever is the matter, Emily? அதாவது அந்த விமன் ஒன்னோட பேர் எமிலி. அவங்க தான் மேன் ஒன்னோட ஒய்ஃப், ஜோவோட ஒய்ஃப். வெளியில் வந்து அவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எமிலி என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விமன் ஒன் சேஸ், ஜோ ஜோ ஆர் யூ ஆல் ரைட், லெட் மீ லுக் அட் யூ ஜோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஜோ நீ நல்லா இருக்கியா, உனக்கு எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பார்க்கணும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு. மேன் ஒன் சேஸ், அஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல் ரைட், வை ஷுடன்ட் ஐ பி ஆல் ரைட். என்ன சொல்கிறாரு, நான் நல்லா தான் இருக்கேன், நிச்சயமாக நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் ஏன் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், நான் ஏன் நல்லா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விமன் ஒன் சேஸ், பட் ஜோ ஆல் தட் ஹேமரிங் அண்ட் சாயிங், அதாவது என்ன சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் உள்ளே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருந்து ஹேமரிங் சவுண்டும் அந்த ஹேக்ஸாவை யூஸ் பண்ணுற சாயிங் சவுண்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சு அது அப்படின்னு கேட்கும்போது மேன் ஒன் சேஸ், ஓ தட் வாஸ் ஒன்லி த டென்டிஸ்ட் ட்ரையிங் டு ஃபோர்ஸ் ஓப்பன் ஹிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கேபினெட். அதுவா, அது வேறு ஒன்றும் இல்லை, டென்டிஸ்ட்டு அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கேபினெட்டை, கேபினெட் மீன்ஸ் கபோர்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வைக்கக்கூடிய கபோர்டோட கபோர்டை திறக்கிறதுக்காக போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தார், அந்த சத்தம் தான் அது அப்படின்னு சொல்கிறாரு மேன் ஒன். விமன் ஒன் சேஸ், ஹிஸ் கேபினெட், அப்படியா கபோர்டா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மேன் ஒன் சேஸ், எஸ் யூ சி ஹி லாஸ்ட் த கீ, ஆமாம் ஏன் அந்த கபோர்டை உடைக்க சத்தம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் கபோர்டை திறக்க முடியல, கபோர்டோட கீயை தொலைச்சிட்டாரு, அதனால தான் பூட்டை உடச்சிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்கிறாரு. உமன் ஒன் சேஸ், ஸோ ஹி ஹேசன்ட் டன் எனி திங் டு யூ ஜோ, அப்படின்னா உங்களுக்கு அவர் எதுவும் செய்யலையா, அந்த சத்தம் வந்ததெல்லாம் நான் உங்களை தான் என்னமோ பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, கேட்குறாங்க. மேன் ஒன் சேஸ், நாட் அ திங் அண்ட் ஐ கான்ட் வெயிட் எனி லாங்கர் திஸ் மார்னிங், ஐ ஹவ் மேட் அன் அப்பாயின்மெண்ட் வித் ஹிம் ஃபார் திஸ் ஈவினிங் இன்ஸ்டெட், த நர்ஸ் கேவ் மீ சம் பில்ஸ் டு டெடன் த பெயின் இன் தி மீன் டைம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் அவர் எதுவும் செய்யலை, எனக்கு ஒன்றும் ஆகவும் இல்லை, அதோட அவ்வளோ நேரம் கபோர்டையே திறக்க டைம் ஆகிடுச்சு, இனிமேல் இவர் எப்போ வந்து திறந்து நமக்கு பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு வெயிட் பண்ண முடியாது, நேரம் ஆகிடுச்சு, நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நர்ஸும் அது வரைக்கும் பல்லு வலியை தாங்கிக்கிறதுக்காக கொஞ்சம் பில்ஸ் கொடுத்துருக்காங்க, பில்ஸ் மீன்ஸ் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. விமன் ஒன் சேஸ், ஹோ ஜோ ஐ வாஸ் ஸோ அப்செட், அப்படியா நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேன் ஒன் சேஸ், வெல் இட்ஸ் ஆல் ரைட் நவ் எமிலி, ஸோ லெட்ஸ் கோ, ஓகே ஓகே பரவாயில்ல சரிவா நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விமன் ஒன் அண்ட் மேன் ஒன் கோ அவுட் லெஃப்ட். அ மொமெண்ட் லேட்டர் த நர்ஸ் என்டர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி, ஷீ இஸ் வாக்கிங் அக்ராஸ் த ஸ்டேஜ் வென் த டென்டிஸ்ட் என்டர்ஸ் லெஃப்ட், த டென்டிஸ்ட் இஸ் வேவிங் அ கீ. விமன் ஒன்னும் மேன் ஒன்னும் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. கொஞ்சம் நேரம் கழித்து நர்ஸ் வந்து அந்த சர்ஜரிக்குள்ளே வந்து நுழையிறாங்க. அவங்க அந்த ஸ்டேஜை க்ராஸ் பண்ணி சர்ஜரிக்குள்ளே நுழையும் போது டென்டிஸ்ட்டும் என்ன பண்ணுறாரு, வெளியில் போனவர் வராரு, அவர் கையில் என்ன வச்சுருக்காருன்னா அவர் காணா போன கீயை கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்து இப்படியே ஆட்டிகிட்டே வர்றாரு. அவர் சொல்கிறாரு, டென்டிஸ்ட் சேஸ், ஐ ஃபவுண்ட் இட், பிலீவ் இட் ஆர் நாட் பட் இட் வாஸ் அண்டர் த டெலிஃபோன் டைரக்டரி, வாட் அன் ஆஃபுல் வேஸ்ட் ஆஃப் டைம், நான் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளும் நம்ம நம்பாட்டிப்போ இந்த கீ எங்கே இருந்தது தெரியுமா, டெலிஃபோன் டைரக்டரி கடையில் இருந்தது, வாட் அன் ஆஃபுல் வேஸ்ட் ஆஃப் டைம், எவ்வளோ நேரம் வேஸ்டாக டைமை நம்ம மோசமாக கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நர்ஸ் சேஸ், ஐ எம் அஃப்ரே த ஃபஸ்ட் பேஷண்ட் குடண்ட் வெயிட், ஹவவர் ஹி மேட் அன் அப்பாயின்மெண்ட் ஃபார் திஸ் ஈவினிங். ஆமாம் சார், ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு வெயிட் பண்ண முடியாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டார், ஈவினிங் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு நர்ஸ் சொல்கிறாங்க. டென்டிஸ்ட் சேஸ், ஃபேர் enough, I'll take the next patient. அதனால என்ன, no problem, நான் நெக்ஸ்ட் பேஷண்ட்டை வர சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டென்டிஸ்ட் கோஸ் இன் டு த சர்ஜரி, நர்ஸ் டர்ன்ஸ் டு விமன் ஃபைவ் ஹூ இஸ் ஸ்டில் லுக்கிங் அட் ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ் சொல்லிட்டு டென்டிஸ்ட் உள்ளே போயிடுறாரு. நர்ஸ் வெளியில் திரும்பி பார்க்கும்போது விமன் ஃபைவ் தான் இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நர்ஸ் சேஸ், நவ் மேடம் த டென்டிஸ்ட் இஸ் ரெடி. விமன் ஃபைவை பார்த்து நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் டென்டிஸ்ட் ரெடி ஆகிட்டாரு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. விமன் ஃபைவ் சேஸ், விமன் ஃபைவ் லுக்ஸ் அப், தன்னையாக கூப்பிடுறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. விமன் ஃபைவ் சேஸ், டு யூ மீன் மீ மிஸ், என்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நர்ஸ் சேஸ், எஸ் வுட் யூ ஸ்டெப் இன் டு தி சர்ஜரி ப்ளீஸ்,
ஆமா உங்களை தான் உள்ள வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நர்ஸ் கோஸ் இன்டு தி சர்ஜரி. சொல்லிட்டே நர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க சர்ஜரிக்குள்ள. விமன் ஃபைவ் சேஸ் டியர் மீ தட் லாங் கியூ டிட் மூவ் குயிக்லி டிண்ட் இட். அதாவது இவங்க ஃபோட்டோகிராஃப் பார்த்துக்கிட்டே இருந்ததில்ல அந்த கிளினிக்கில் என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு தெரியல. அவ்வளோ கூட்டம் இருந்தது, அவ்வளோ பெரிய கியூவே இருந்தது, எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் பார்த்து அனுப்பிட்டாங்களா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. விமன் ஃபைவ் ஃபாலோஸ் த நர்ஸ் இன்டு தி சர்ஜரி. கேட்டுக்கிட்டே விமன் ஃபைவ் நர்ஸை ஃபாலோ பண்ணி சர்ஜரிக்குள்ளே நுழையிறாங்க. த கர்டன் ஃபால்ஸ் அண்ட் த ஸ்டோரி என்ஸ். த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் Too much of imagination misleads the situation.